ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீட் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நியூ ப்ராடக்ட்ஸ் வீடியோ நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கலெக்ஷனான பூஜா ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பூஜா ஸ்டெப்ஸ் நம்மளோட வீடியோஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு நியூ கலெக்ஷன். ஸோ ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜா ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம அஷ்டலக்ஷ்மி செட் அந்த மாதிரி, நவதுர்கா செட் அந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டோட்டலாக ரெண்டு சைஸஸ் இருக்குது, சாரி ரெண்டு மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு மாடல், இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் வைஸ் வரும். ஸோ இதுவுமே நம்ம அஷ்டலக்ஷ்மி செட் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்போட சைஸும் காட்டுறேன். கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 9 inches இருக்கும், அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது 7 inches, அண்ட் அடுத்து பார்க்குறது 4 inches, அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நியர் 2 inches, 1.5 inches இருக்கும். ஸோ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 inches இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் இதில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு அந்த ஃபஸ்ட்டு காட்டினே அதோட ஸ்டெப்போட மெஷர்மெண்ட்ஸும் ஒரு தடவை காட்டிடுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்போடதே பார்த்திங்க அப்படின்னா 7.5 inches இருக்கும், அண்ட் அடுத்து இருக்கிறதும் ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 6.5 inches, கீழே இருக்கிறது 5 inches இருக்கும். இது டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 to 9 inches இருக்கும் டோட்டலாக. பேக் டு ஃப்ரண்ட் அந்த பிரெத் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு 9 inches இருக்கும். ஸோ இது ரெண்டுலேயுமே வந்துட்டு உங்களால் ஐடல்ஸ் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டார்டிங் சைஸு அஷ்டலக்ஷ்மி செட்டு 2.25 inches. ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இந்த செட்டை வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அஷ்டலக்ஷ்மி செட்டை வந்து ஒரே பிளேட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வைக்கும்போது ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணிக்க முடியும். எல்லா லக்ஷ்மியுமே வந்துட்டு நமக்கு செப்பரேட்டாக வியூ பண்ண முடியும், அண்டு ஃப்ளவர்ஸ் வச்சு நம்மளால் டெக்கரேட் பண்ணிக்க முடியும். அதில் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், ஒவ்வொரு லக்ஷ்மியுமே வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸ்டெப்ஸில். அண்ட் சைட்ஸில் வந்துட்டு நீங்கள் தீபம் கூட வச்சுக்கலாம், அண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அஷ்டலக்ஷ்மி செட்டோட ப்ரைஸ் 2950, அண்ட் ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 980 rupees. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு மாடல் சொன்னோம் இல்லையா, ஸோ இது வந்துட்டு 780 rupees. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்டெப்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 780 rupees ப்ளஸ் ஷிப்பிங். ஸோ அஷ்டலக்ஷ்மி செட்டு இதுலேயும் வச்சு நம்மளால் டெக்கரேட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட குட்டி குட்டி விநாயகர், லக்ஷ்மி அந்த மாதிரி யூஸ்வலாக பூஜை பண்ணுற ஸ்டாச்சுஸ் கூட நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்துட்டு 980 ப்ளஸ் ஷிப்பிங், இன்னொன்று வந்துட்டு 780 ப்ளஸ் ஷிப்பிங். அண்ட் இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிக்குன்னே ஸ்பெஷலாக வச்சுருக்கிற டெக்கரேட்டிவ் ஸ்டாண்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் MDF-ல பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லாவே ஹெவியாகவே கொடுத்துருப்பாங்க, அண்ட் குவாலிட்டி வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளவரோட பட் மாதிரி ஒரு லோட்டஸோட டோட்டல் ஷேப்புமே அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாச்சுஸும் நம்ம செப்பரேட் ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். அண்ட் இதோட டோட்டல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 12 inches, 1 feet இருக்கும். அண்ட் டோட்டல் இந்த சைடு லென்த்தும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 12 inches இருக்கும். ஸோ ஹைட்டும் 12 inches இருக்கும், அண்டு லென்த்தும் பார்த்திங்க அப்படின்னா 12 inches இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1950 ப்ளஸ் ஷிப்பிங். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி செட்டு சேம் அதே சைஸ் தான் நான் வச்சு காட்டியிருக்கேன். ஸோ சென்டரில் இருக்க ஸ்டாண்டு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கஜலக்ஷ்மி வைக்கிறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அண்டு மற்ற ஸ்டாண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக மற்ற எல்லா லக்ஷ்மிஸும் நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அஷ்டலக்ஷ்மி வச்சு காம்பேக்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஷெல்ஃப்லையும் வச்சுட்டு நம்ம பூ வச்சும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். மேலே அந்த அஷ்டலக்ஷ்மி மேலே வச்சு தனியாக பூ வைக்கிறதும் கூட தெரியும். அண்ட் இதில் கீழே அந்த ஸ்பேஸில் ஒரு கணேஷோ இல்லை பெருமாள் ஐடலோ எது வேணாலும் வச்சுக்கலாம், அதுக்கும் கீழே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இல்லை ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுறது அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம். ஸோ டோட்டல் செட்டாக எடுத்தீங்க அப்படின்னா 4800 ப்ளஸ் ஷிப்பிங். டோட்டல் செட்டாக காம்போவாக எடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4800 ப்ளஸ் ஷிப்பிங்.